கேட்டில் காத்த கடந்திடலாம் உள்ள ஆசையை என்ன செய்வேன் எனக்கு காலையிலேயே சார்க்கா வாடா. போன வாரம் நீ வாங்கி கொடுத்துட்டு போனதுதான் என்ன நிலைமை பீடிக்கு வந்துருச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆனால் தான் இந்த பக்கமே வருவ போல. டே ஒர்க் இருக்குடா. சரி, நேற்று தானே இன்டர்வியூ அட்டன் பண்ண. இந்த நாள் என்னாச்சு? என்னை பார்த்தா இன்டர்வியூக்கு வந்த மாதிரி இல்லையா? ஏதோ அடியாள் மாதிரி இருக்கணும். அதான் அவனுக்கு ரெண்டு அடியை போட்டு விட்டு வந்துட்டேன். நீ அப்பதான் வேலைக்கு போற நானும் பாக்குறேன்டா. ஆமாண்டா, நான் தான் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க உட்காந்துருக்கேன் பாரு. ஏன்டா நீ வேற? சரி, முடிதான் வீட்டுல காட்டு பாய மாதிரி இருக்கிற. 150 ரூபா கேக்குறான். 150 ரூபா இருந்தா ரெண்டு வேலை சாப்பாடு சாப்பிடுவேன். சரி, ஹவுஸ் ஓனர் எப்படி இருக்காரு? ஐயோ மறந்துட்டேன், அந்த ஆள் பையன் வேற காலையில கூப்பிட்டு இருந்தான் வாடகை ரெடி பண்ணி வைக்க சொல்லி. சரி, வாடகை ரெடி பண்ணியா இல்லையா? அவன் கிடக்கிறான் மேலாண்டி. வாடா தம்பி, காலேஜில் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா தான் போகுது. முதல்ல உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட வாடகை வாங்கி கொடுங்க. டே, நான் அப்பாட்ட பேசுகிறேன், 10 நாள் வாடகை கொடுத்துருவான். மயிரில் கொடுப்பான். போத்த வாயிலோ உடச்சிருவான்டா. உடை பண்ணிலாம் பேசவே கூடாது. 4 மாசமாக வாடகை கொடுக்கல, ஓசிலிருந்துட்டு போகுதுன்னு மாமியார். உங்கள் உக்கால கண்டிவி அவனை மரியாதை காப்பாற்றிக்க சொல்லுங்க. என்னடா மரியாதையை காப்பாற்றிட்டு போட? டே ஏன் இப்படி பண்ணுறாங்க? சுமார்ரா. டே தம்பி, நான் வந்து நாளைக்கு அப்பாட்ட பேசிடுறேன், வாடகை ரெடி பண்ண. நாளைக்கு வருவேன், வாடகை இருக்கணும், இல்லைனா அவனை ரூமை காலி பண்ண சொல்லுங்க. சரி, நான் பேசிடுறேன், நீ இப்போ கிளம்பு. டேய், நல்ல மனசுனா அந்த ஓனர் இப்போ பற்றி என்னடா நினைப்பாரு? நான் இந்த ரூமை காலி பண்ணதுலேருந்து வாடகையை கொடுக்கலையா? எப்பரா கட்டுவேன்? சோத்துக்கே தா எங்கள் அப்பா சேர்த்து வச்சு போயிருக்கிறான் பாரு. இந்த இலவை தான் இடைக்கு போட்டு தின்னுட்டு இருக்கேன். எங்கள் அப்பா என்ன தோ இப்போ ஒருத்தன் கட்டிட்டு போனானே, அவங்க அப்பனை மாதிரியா? அவங்க அப்பன் கட்டி வச்சிருக்கான், 25 வீடு கட்டி வச்சிருக்கான். அதுலேருந்து வர வாடகையே போதும். அவன் ரெண்டு தலைமுறையே உட்காந்து சாப்பிடுவானுங்க. எங்கள் அப்பனை மாதிரிலாம் எவனும் இருக்க மாட்டான்டா. இவ்வளோ நாளா எங்கள் ஊரில் அந்த வீடு சொந்த வீடுன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ அதுவும் இல்லை. இதில் வேற எங்கள் அப்பாவும் அம்மாவும் லவ் மேரேஜ் தான், அதனால அவங்க வீட்டில் ஒதுக்கி வச்சுருந்துருக்காங்க. இவங்க அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்கிட்டு இருந்திருக்காங்க. போன மாதம் அவங்க பசங்க வந்து இங்கே நாங்கள் வீடு கட்ட போகிறோம், திங்ஸ்லாம் எடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது அது எங்கள் வீடே இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணுறது, இந்த அளவு தான் அங்கே இருந்துச்சு, இதை தூக்கிட்டு வந்தேன். சொந்த வீடுன்னு நினச்சேன், இப்போ அதுவும் இல்லை. எங்கள் அம்மாவும் எனக்கு 15 வயசு இருக்கும்போது செத்து போயிட்டா. எங்கள் அப்பா மூஞ்ச பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கலான்னு பார்த்தா அந்த ஆள் ஃபோட்டோ கூட இல்லை என்கிட்ட. நான் 1 வயசு இருக்கும்போதே செத்து போயிட்டான். எங்க அம்மா சொன்னிச்சேன்னு சொல்லி 1 டிகிரி முடிச்சேன், இப்ப அது மட்டும்தான் என் கையில இருக்கு. டேய், உண்மையா கஷ்டத்துல இருக்கணுக்கும் எனக்கு ஒரே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி புலம்புறவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீ புலம்புறவன். சரி விடு, இவ்வளவு கஷ்டத்தை கடவுள் தராருன்னா பெரிய சந்தோஷத்தை வச்சிருப்பாருன்னு அர்த்தம். மயிரில வச்சிருப்பான். தன்னை இழந்த ஒருத்தன் தான் கடவுளுங்கிற போர்வைகளை ஒளிஞ்சிட்டு இருப்பான். நான் இன்னும் என்ன இழக்கல. சரி, இப்போ வாடகைக்கு என்ன பண்ணுறது? அவன் வர நாளைக்கு வரன்ட்டு போயிருக்கான். என்கிட்ட 1000 தான் இருக்கு, மீதி டேய் உள்ள இருந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். வேற ஏதாவது புக் இருக்கா? டேய், வெளியே கொஞ்சம் புக் வச்சிருக்கேன்டா, அதையும் எடுத்துட்டு போயிரு. இதெல்லாம் இடைக்கு போட்டால் 2000-3000 போகாது. போகும் தான் நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். நண்பு மகனே. டேய், நான் புக்ஸ் எடுத்துகிட்டு கீழே போகிறேன், வந்துடு. ம்
என் அன்பு மகனே, என் அன்பு மகனே, என் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் கடிதம் இது. உன் பயணத்தில் ஒரு ஒளியாக இக்கடிதம் இருக்கும் என நம்புகிறேன். உனக்கு நல்லதல்லாதவரிடம் பகை கொள்ளாதே. எல்லோரையும் நேசி. யாரும் இன்றியமையாதவர்கள் இல்லை. இதை புரிந்து கொண்டால் மற்றவர்கள் உன்னை விரும்பாத போதும், நீ அதிகம் விரும்புவதை நீ இழக்கும் போதும் வாழ்க்கையை கடந்து செல்வது எளிதாக இருக்கும். நிறைய வெற்றி பெற்றவர்கள் நல்ல கல்வியை பெறவில்லை. அதனால் கடினமாக படிக்காமல் நீ வெற்றி பெற முடியும் என்று அர்த்தமல்ல. நீ எந்த அறிவை பெறுகிறாயோ அதுவே உன் வாழ்க்கையின் ஆயுதம். வாழ்க்கை மிகவும் கடினமாக இருக்கும். கஷ்டப்படு, தப்பேதும் இல்லை. கஷ்டப்பட்டால்தான் வெற்றியின் சுவையை முழுமையாக ருசிக்க முடியும். பிறர் உன்னை நேசிக்க வேண்டும் என்று என்றும் நினைக்காதே. உன்னை நீ நேசி. முதலில் நீ யாரென்று தெரிந்து கொள். நீ யாரென்று தெரிய புத்தகங்களை படி. நாளை உன்னை இன்னொருவன் படிப்பான். இந்த ஒற்றை காகிதத்தின் வழியாக என்னுடைய அனுபவத்தை நீ பெற்றது போல் ஒவ்வொரு புத்தகமும் உனக்குள் பல அனுபவத்தை கடத்தும். உன் அப்பனும் தாத்தனும் புத்தக கடலில் மூழ்கி முத்தெடுத்தவர்கள். உன் உதிரத்திலும் அதே காகித கடல் ஆர்ப்பரித்து கொண்டே இருக்கட்டும். என்றும் உன்னை நேசிக்கும் உன் தந்தை. டே, நான் ஓனர்கிட்ட பேசிட்டேன். ரூமில் சின்னதாக ஒரு நூலகம் ஸ்டார்ட் பண்ண போன்னு சொன்னதுக்கு ஓகேன்னு தான் சொன்னார். வாடகை கூட பொறுமையாக கொடுத்துக்கோன்னு சொல்லிட்டாரு. ஆனால் என்ன, நூலகங்கிற போர்டு மாட்டும் போது மட்டும் ஹானி அடிக்காம மாட்ட சொல்லியிருக்காரு. டே, ஒரு 150 ரூபா இருந்தா குறா. 150 ரூபாயா? 200 ரூபாயாக தான் இருக்குது. ஆமாம், எதுக்கு முடிவெட்டா?